கரச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற இருவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த மூர்த்தி என்ற யாசகருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த சிலருடன் பிரச்சினை ஏற்பட்டது. இதனால் மன உளைச்சலுக்காளான மூர்த்தி ஆட்சியர் அலுவலகத்தில் டீசலை ஊற்றி தற்கொலைக்க முயன்றார். அதேபோன்று மணிகண்டம் பகுதியைச் சேர்ந்த ராயப்பன் என்ற முதியவரும் நிலப்பிரச்சினை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக் கோரி டீசல் கேனுடன் ஆட்சியர் அலுவலகம் வந்துள்ளார். டீசல் கேனை பறிமுதல் செய்த போலீசார் இரண்டு நபர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே அரசு பள்ளியின் கூடுதல் கட்டிடங்கள் தரமற்ற கட்டுமான பொருட்களை கொண்டு கட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கல்குறிச்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 300 மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இப்பள்ளியில் மாணவ சேர்க்கை அதிகமாகி இருப்பதால் கூடுதல் வகுப்பறைகள் வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனையடுத்து மானாமதுரை திமுக எம்எல்ஏ தமிழரசியின் தலைமையில் 20 லட்சம் ரூபாய் செலவில் கட்டடம் கட்டும் பணி நடந்து வருகிறது. இதில் பயன்படுத்தும் செங்கற்கள், சிமெண்ட் உள்ளிட்டவைகள் தரமற்ற முறையில் இருப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அரசு பள்ளி கட்டடத்தை தரமாக கட்ட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அரசினர் கூர்நோக்கு இல்லத்திலிருந்து தப்பிச் சென்ற மேலும் ஒரு சிறுவனும் போலீசாரிடம் பிடிபட்டார். பாளையங்கோட்டை எம்ஜிஆர் பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசினர் கூர்நோக்கு இல்லத்தில் 20 சிறார்கள் இருந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 12 பேர் தப்பியோடினர். இதில் ஸ்ரீவைகுண்டத்தில் 3 பேரும், தூத்துக்குடி பகுதியில் 2 பேரும், நெல்லை மாவட்டம் தாழையூத்து பகுதியில் ஒருவரும் தனிப்படை போலீசாரால் பிடிக்கப்பட்டனர். இந்நிலையில் தென்காசியில் ஒரு சிறுவன் பிடிபட்ட நிலையில் மேலும் 5 சிறுவர்களை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உணவு தேடி வந்த கரடியின் வீடியோ வைரலாகி வருகிறது. குன்னூரில் சமீப காலமாக கரடிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வெலிங்டன் பகுதியில் சுற்றித் திரிந்த கரடி உணவு தேடி கடையின் கதவை திறக்க முயன்றுள்ளது. இதனை கடையின் முன்பு இருந்த குடியிருப்பு வாசிகள் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளனர். மேலும் வெலிங்டன் பகுதியில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை அருகே ஒற்றை காட்டு யானை சாலையில் உலா வந்ததால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் கடுமையான வறட்சி நிலவி வருவதால் வனவிலங்குகள் உணவு தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளில் உலா வருகிறது. ஆணைக்கட்டி பூமனூர் சாலையில் காட்டு யானை பெரிய தந்தங்களுடன் சாலையில் நடந்து வந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். வனப்பகுதியிலிருந்து விலங்குகள் வெளியேறுவதை தடுக்க வேண்டும் என வனத்துறை காவலர்களுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உயர் மின்மாற்றி பழுதால் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் நெற்பயிர்கள் கருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உசிலம்பட்டி அருகே கீழச்செம்பட்டியில் சுமார் 100 ஏக்கரில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்துள்ளனர். இப்பகுதியில் உள்ள உயரழுத்த மின்மாற்றி பழுதானதால் விவசாய நிலங்களுக்கு மின்சாரம் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மின் ஊழியர்கள் அறிவுறுத்தலின்படி விவசாயிகள் தங்களது சொந்த செலவில் புதிய மின்மாற்றி அமைத்துள்ளனர். புதிய மின்மாற்றியும் சரியாக இயக்கப்படாமல் மீண்டும் பழுதாகியது. இதனால் கடந்த 30 நாட்களாக தண்ணீர் பாய்ச்சாததால் நெற்பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அடிக்கடி பழுதாகுது. பழுதாகுன்னா முதலுக்கு 5000 கொடுத்து இபியில் பணம் கட்டி டிரான்ஸ்ஃபார்ம் கொண்டு வந்து வச்சாங்க. திருப்பி 1 மாசத்துல பழுதாயிருச்சு. திருப்பி 25000 கட்டினாங்க. திருப்பி அது பழுதாயிருச்சு. இப்போ 9000 கட்டி டிரான்ஸ்ஃபார்ம் கொண்டு வந்து சரியா எங்களை நடவு நட்டு பூரா விறுவெடுப்பு கிடக்கு. எந்த நடவு பாதிக்குது. அதனால கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சரியான தழுவு கொடுக்கணும். அதுவும் போக ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொல்லி பார்த்தோம். அவரும் சரியா கவனிக்கல. இபி காரங்களும் சரியா கொடுக்கல. கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றது, விவசாயிகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம், தழுவு கொடுக்குறோம் சொல்றாங்க. அதுவும் இது வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்ததில்லை.
திருப்பூர் மாவட்டம் பிஏபி வாய்க்காலில் கொட்டப்படும் கோழி கழிவு பிளாஸ்டிக் குப்பைகளால் தண்ணீர் செல்லாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருமூர்த்தி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் கொண்டு செல்லும் பிஏபி பிரதான கால்வாய் உடுமலை தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக 126 கிலோமீட்டர் தூரம் பயணித்து செல்கிறது. பொங்கலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் வாய்க்காலில் கோழி பண்ணையாளர்கள் இறந்த கோழிகளை வீசி தண்ணீரை அசுத்தப்படுத்துகின்றனர். மேலும் பிளாஸ்டிக் குப்பைகளும் கொட்டப்படுகின்றன. இதுகுறித்து மக்கள் குறைதீர் கூட்டத்தில் முறையிட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அங்கங்கே உடஞ்சிருக்கு, தூர்வாராமல் இருக்குது. இந்த தூர்வாராதனால நம்மளுக்கு கடமடை வரைக்கும் நம்மளுக்கு வர்றது கிடையாது. இதே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் தூர்வாரிருக்கு. அதே பார்த்தீங்கன்னா விவசாயத்தை ஒரு மடக்காரர் இவ்வளோ அமௌண்ட்னு போட்டு அவங்களுக்குள்ளே தூர்வாரிட்டோம். இது வந்து கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணுறது கிடையாது. விழுப்புரத்தில் உள்ள புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலில் வரும் 14ஆம் தேதி நடைபெற இருந்த லட்சதீப திருவிழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு தினத்தன்று லட்சதீப திருவிழாவும், 90 அடி உயரத்தில் அமைந்துள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு 5000 லிட்டர் பாலாபிஷேகமும் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் தற்போது ஆஞ்சநேயர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான திருப்பணிகள் நடைபெற்று வருவதால் லட்சதீப திருவிழா நடைபெறாது என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது.